ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம போகிற இடம் வந்து வார்விக் ஃபார்மில் இருக்கிற டாலர் வேர்ல்டு. நீங்கள் நிறைய பேர் நம்மளுக்கு தெரியும், டாலர் ஷாப் அப்படின்னு நம்மளுக்கு சிட்டியில் நிறையா இருக்குது. பட் நிறைய டாலர் ஷாப்பில் நம்ம வந்து $1 அப்படிங்கிற ஒரு ஐட்டம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரேராக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் $1 நிறையா பிளேஸில் இருக்கவே இருக்காது. $2, $3 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸாகவே இருக்கும். பட் இந்த கடையில் $1 நிறைய ஐட்டம் இருக்கிறதா வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க. சரி, அந்த கடைக்கு போய் பார்க்கலாம், அது வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் போட நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி போக போகிறேன். அதுக்கு எப்படி போகணும், எந்த ட்ரெயினில் போகணும், எங்கே அந்த ரூட் எப்படி, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காரோட இது வந்து நீங்கள் மேபி உங்களுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு காரில் எப்படி போகணும் அப்படிங்கிறது நான் போட ட்ரை பண்ணுறேன். வந்து பஸ்ஸில் ட்ரெயினில் எப்படி போகிறதுங்கிறத நான் கண்டிப்பாக நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். காரோட டீட்டெயில்ஸாக நான் கடைசியில் வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகே, நம்ம இந்த கடைக்கு போகலாம். பாய். ஸோ இந்த ஷாப் பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். ஏன்னா இந்த கடையில் அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. ஆக்சுவலி என்னால் ஒரு நாளில் என்னால் அந்த கடையை முடிக்கவே முடியலை. ஏன்னா பாதி கடையை தான் முடித்தேன், அதுவே எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஏன்னா என் பையனையும் கூட்டிகிட்டு நான் போனேன். ஸோ ரொம்ப டயர்டாகிடுச்சு எனக்கு. நான் பாதி கடையை தான் முடிச்சிருக்கேன். பாதி கடைக்கே எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து லைக் ஒரு 2 hours ஆகியிருக்கேன். எனக்கு நான் ட்ரெயினையும் போனதுனால எனக்கு அதில் வேறு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒன்று தேவையாக இருக்கும். ஸோ அதுக்கானதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வார்விக் ஃபார்முக்கு வந்தாச்சு. இது வந்து நான் வந்து லைக் என்னோடய பிளேஸ்லேருந்து நான் லெப்பிங்டன் வரைக்கும் போக போகிறேன். ட்ரெயினில் பிடிச்சி தான் நான் வந்திருக்கேன் நான். ஸோ நீங்கள் அந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு வார்விக் ஸ்ட்ரீட் அந்த பக்கமாக நீங்கள் இறங்கிக்கணும். அந்த லிஃப்ட் பக்கமாக இறங்கிக்கணும். நீங்கள் அந்த லிஃப்ட் பக்கம் இறங்கிட்டு உங்களுக்கு கூகுள் மேப்பில் அழகாகவே ஆக்சுவலி காமிக்குது எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்குது உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ காரில் வந்தீங்க அப்படின்னா A22 highway அந்த ரோடை பிடிச்சி தான் நீங்கள் வரணும். நான் இதுலையுமே உங்களுக்கு நான் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுமே கிளிப்பிங்குமே உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் ஒரு 10 minutes நடந்தால் போதும் இந்த இது வந்துடுது. இந்த மெக்டொனால்ட்ஸ் உள்ளே போய் அதுலேருந்து சின்ன சின்ன வந்து டேர்னிங்ஸ் தான் இருக்குது. அது ஆக்சுவலி அது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து இருக்குது. பாருங்கள், அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், டாலர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இது வந்து லின்க்ராஃப்ட். இதெல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அந்த லின்க்ராஃப்ட்டு இதெல்லாம் தாண்டி பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இந்த டாலர் வேர்ல்டு இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி போய் பார்க்கலாம் இதில் நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு $1 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அவ்வளோ ஐட்டம் இருந்தது. என்னால் பாதி கடையை தான் என்னால் முடிக்க முடிஞ்சுது. மீதி பாதி கடையை நான் எனக்கு வர போகிறேன்னு தெரியல. ஏன்னா இது எனக்கு ரொம்ப தூரம் வேறு. ஸோ என்கிட்ட கார்லாம் கிடையாது. ஸோ நான் ட்ரெயினில் தான் வரேன். நான் வீடியோ போகணுங்கிறதுக்காக ட்ரெயினில் வரேன். ஸோ நான் இந்த என்னோடய சேனலுக்காக நான் ரொம்பவே நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன். என்னோடய மற்ற வேலையெல்லாம் தாண்டி தான் நான் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம கடைக்குள்ளே போகலாம். கடையில் வந்து நம்மளுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா இது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம். இது என்ட்ரானோடனே ஆச்சரியப்பட்ட விஷயம் இதுதான். இது வந்து ஐஸ்கிரீம் கோனு. நம்ம வந்து நீங்கள் இங்கே இருக்கிற எந்த கடையில் நீங்கள் வந்து கோன் வாங்கினாலுமே எல்லாத்துலேயுமே எக்கு வந்து கண்டிப்பாக இன்க்ரீடியன்ஸில் இருக்கும். இதில் வந்து எக்கு இல்லை, எக்லெஸ் இது வாஃபில் கோனு. குழந்தைங்களுக்கு ஏன் நம்ம கூட சாப்பிட்லாம். இதில் நம்ம வந்து கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீமாக ஜஸ்ட்டு ஒரு 2 scoops வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். இதில் எக்லெஸ் இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது இந்த டீல் நிஜமாகவே நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து வேஃபரு. இந்த வேஃபரும் பார்த்தீங்கன்னா எக்லெஸ் இது சீரியஸாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நிறையா வேஃபர்ஸ் நான் இங்கே ட்ரை பண்ணிட்டேன். எதுவுமே எக்லெஸாக கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ரொம்ப ரேர். இந்தியன் ஷாப்பில் தான் நீங்கள் போய் நம்மளோட பிராண்டை நம்பூர் பிராண்ட் வாங்கினா தான் உங்களுக்கு எக்லெஸாக கிடைக்கும். ஸோ வந்து இது வந்து ஈச் $4 போட்டிருந்தாங்க. இட்ஸ் எ குட் டீல் கண்டிப்பாகவே. ஏன்னா எக்லெஸ் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது நல்லது ஆப்ஷன். இது இந்த ஹேட்லாம் கொஞ்சம் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இது வந்து நம்ம ஆஸ்திரேலியா டேக்காக நிறைய கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் ஆஸ்திரேலியா டேக்கு சம்மந்தமாக ஃப்ளாகு, அதுக்கப்புறம் வந்து அது சம்மந்தமான நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. இது வந்து பசிலு, 1000 pieces உள்ள பசில் வந்து $5 போட்டிருந்தாங்க. ஸோ லைக் ஒரு அபவ் ஒரு 10-12 years kids வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். இது
யாருக்காவது நம்ம கிஃப்ட் கொடுக்குறாங்க கூட கிஃப்ட் கொடுக்கலாம். இது வந்து நம்ம பாத்ரூம் கிளீனர்னு போட்டிருந்தது, $2 போட்டிருந்தது. இட்ஸ் அ குட் டீல், கண்டிப்பாக நல்லா இருந்தது இது. அது மாதிரி $3 for $5. இன்னொன்று என்ன போட்டிருந்தாங்கன்னா, நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸ் போடுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 3 for $5, 4 for $6 அந்த மாதிரி போடுற இடத்துல லிமிட் டு ஃபைவ் பீஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பில்லிங்க்கு நம்ம இத்தனை தான் எடுக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தது. இது வந்து நம்ம பாப்கார்ன் பவுச், நம்மளுக்கு வந்து தேட்டருக்கெலாம் போனால் பாப்கார்ன் வந்து நம்மளுக்கு ஒரு பேப்பரில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி உள்ளது. இது நம்ம வாங்கிக்கிட்டோம்னாலே பசங்களுக்கு நம்ம வீட்லேயும் சரி, நம்ம சப்போஸ் தேட்டருக்கு போகிறோம்னா வீட்டிலேருந்து பாப்கார்ன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இதில் கூட உங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். இது வந்து ஆர்கன்சோ பேக்ஸு. இது நம்ம நிறையா இப்போ நம்ம நிறையா இதில் பார்ப்போம் இல்லையா, நிறைய ஃபங்க்ஷன்ஸில் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டில் வந்து இதிலெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இது ரொம்பவே சீப்பாக இருந்தது இந்த ப்ரைஸு. அடுத்தது வந்து பேக்கிங் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இது ஒரு கிரேட் டீல். எனக்கு மற்ற கடைகளில் பேக்கிங் ஐட்டம்ஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, பட் இது எனக்கு பார்க்கும்போது எனக்கு கம்மியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இந்த பேக்கிங் போர்டு எல்லாமே, கேக் போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் $1, எந்த சைஸாக இருந்தாலும் $1. அது மாதிரி டிஸ்போசபிள் ஐசிங் பேக்ஸ், இது கண்டிப்பாக பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100 பீஸ் உள்ளதே $1 தான். இது ரொம்பவே நல்ல ப்ரைஸ் சீரியஸாக. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கப் கேக்கோட அந்த டிஸ்போசபிள் கப்ஸ் இருக்கும் இல்லையா, பேப்பர் கப்ஸு, அதுவுமே வந்து 100 இருக்கிறது ப்ளஸ் 200 இருக்கிறது எதுவாக இருந்தாலுமே $1 தான். சைஸ் வேரி ஆகுது உங்களுக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பேச்சுலா செட்டு, இது நம்மளுக்கு கேக் பண்ணுறவங்கலாம் யூஸ் பண்ணுற ஐட்டம் தான். இதுவுமே 3 பீஸ் இருக்கிறது வந்து $1 தான். இது சீரியஸாகவே இது ஒரு நல்ல ஒரு டீல். இது பாருங்கள், கப் கேக் வந்து 100 இருக்கிறது, 200 பீஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா $1 தான். கண்டிப்பாக இது ரொம்ப சீப்பான, இது வந்து ரொம்ப சீப்பாக நம்ம கொடுக்குறாங்க, ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. சீப்புங்கிறத விட அஃபோர்டபுளாக இருக்குது. வந்து கண்டிப்பாக பேக்கிங் பண்ணுறவங்க இந்த கடையை போய் கண்டிப்பாக பார்க்கலாம். பாருங்கள், 200 பீஸ் கப் கேக்கோட கேஸ் மட்டும் $1 தான். இது வந்து 100 குட்டி மஃபின் கேசஸ்ன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ணுற நம்ம கிச்சன் டவல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது கிச்சன் கிளாத் தான் போட்டிருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து $1 தான். நான் இது ஒரு 2-3 பீஸ் இது வாங்கினேன் நான். ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணாலும் டக்கு டக்குன்னு வீணாக போயிடுது. அடுத்தது வந்து நிறைய பேர் வீட்டில் நான் இதை பார்த்துருக்கேன், ஷோகேஸ்லலாம் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் நிறைய பேர் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறாங்க ஃபங்க்ஷன்ஸுக்கு, அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல டீல் இது. அடுத்தது நம்ம இந்த டூத்பேஸ்ட்டு, இல்லை நம்ம வீட்டில் கிச்சனில் கரண்டி, இல்லை நம்மளோட சீப்பு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட வைக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா $1 தான். இது மாதிரி நிறைய பிளாஸ்டிக் இந்த மாதிரி ட்ரேஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா $1 தான். இந்த பேஸ்கெட் நான் 2 வாங்கினேன். வந்து பாருங்கள், $1 இதுக்கு சத்தியமாக இது நிறையா இதில் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது ரொம்ப சீப்பாக இருந்தது. இந்த கூடையெல்லாம் நம்ம ஊரில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வச்சுக்கிற பை, இது ஐ மீன் ட்ரே, கூடை ட்ரேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே இவ்வளோ $1 வந்து இது ரொம்ப கம்மி தான். இது அடுத்தது இந்த கிராஃப்ட் பண்ணுறவங்களுக்கு இது பெஸ்ட் ஷாப் நான் சொல்வேன். ஏன்னா வந்து இது பாருங்கள், இது இந்த இது வந்து $1 போட்டிருந்தாங்க. இது எல்லா கிளிப்ஸும் சேர்த்தே $1. இது வந்து பொம்மை எல்லாமே போட்டே இருக்குது. இதெல்லாம் என்னென்ன கிராஃப்ட் ஐட்டம் எனக்கு தெரியல, பட் கிராஃப்ட் ஐட்டம் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாமே $1 தான் போட்டிருந்தாங்க. மேபி இதை டெக்கரேஷன் ஐட்டமாக இருக்கலாம், எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஆக்சுவலி நானும் கிராஃப்ட் பண்ணுவேன், பட் இது எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு இது ஆல்ஃபபெட் போட்ட கிளிப்ஸ் இருந்தது. உள்ளே வந்து ஒரு கயர் கொடுத்துருக்காங்க, அந்த கயர் எதுக்காகன்னு எனக்கு தெரியல, பட் வந்து நல்லாயிருக்கு இது பார்க்குறதுக்கு. ஸோ வந்து இது நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா DIY உடன் ஃபோட்டோ ஃப்ரேம்னு இருக்குது. மே இது நெக்ஸ்ட் டைம் போகும்போது தான் இதை நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சின்ன சின்ன ஃபோட்டோஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி இதில் வச்சு நம்ம கிஃப்ட் கூட பண்ணலாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு. இந்த ஹார்டின் இந்த உடன் ஹார்ட் இதுன்னு போட்டிருந்தது. ஸோ நல்லா இருந்தது. அதான் கிராஃப்ட் ஐட்டம் பண்ணுறவங்க, கிராஃப்ட் ரொம்ப விரும்பி பண்ணுறவங்க இந்த வந்து வந்தீங்கன்னா இது எல்லாமே $1. இது ரொம்ப வந்து சீப்பான ப்ரைஸ் தான். மேபி எந்த டாலர் ஷாப்லையும் நான் இந்த மாதிரி ப்ரைஸில் நான் பார்த்ததில்லை. நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த மவுண்ட் ரூவீட்டில் இருக்கிற சில்லி சொல்லி போட்டிருந்தேன், அதுவுமே வந்து இதே மாதிரி தான். அது $5 தான், எதுவாக இருந்தாலுமே $5 தான். இது வந்து இதில் அதிகமாக ரேட்லேயும் இருக்குது, $30, $40 திங்ஸ் வச்சுருக்காங்க. பட் நிறைய ஐட்டம் $1 எல்லாமே இருக்குது, அவ்வளோ ஐட்டம்ஸ் $1 இருக்குது.
ஸோ வந்து கண்டிப்பாக வேர்த் ட்ரை சொல்லுவேன் கண்டிப்பாக. மெயினாக நம்ம கிச்சன் ஐட்டம் ப்ளஸ் வந்து யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறோம்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸு, கிட்ஸோட டாய்ஸ் வந்து அவ்வளோ வச்சுருக்காங்க, கிட்ஸோட டாய்ஸு நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் பார்க்கலாம் நீங்கள். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிராஃப்ட் ஐட்டம் பாருங்கள், இதெல்லாமே $2, $1 அந்த மாதிரி தான் போட்டிருந்தது. அந்த மாதிரி குட்டி குட்டி பெல்ஸ்லாமே $2 தான் அந்த பேக்கெட் ஃபுல்லாகவே. ஸோ வந்து இது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ கெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கலாம். இதில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, டீசெண்டாக இருக்கும். ஸோ இதுமே நல்லாயிருக்கு பாருங்கள், இது 3 செக்ஷன்ஸ் உள்ளது. ஸோ நீங்கள் வேறு வேறு ஸ்நாக்ஸ் கூட நம்ம வச்சு கொடுக்கலாம், இல்லை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் டைனிங் டேபிள் மேலே. ஸோ அதுக்கெலாம் நல்லா இருந்தது. இது இல்லாமல் $1 தான், இது அழகாக இருந்தது. இந்த மாதிரி பெரிய பவுலாக இருந்தால் $2. இந்த ட்ரே வந்து நம்ம வந்து காஃபி கொடுக்குற ட்ரே, அது எல்லாமே $2 போட்டிருந்தது. இது சூப் பவுல் மாதிரி இருக்குது, இது இதுவுமே $1. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ ஐட்டம் $1 நான் பார்த்தேன் நான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே $1 நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. மெயினாக ஹோம் பேக்கர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷாப் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ், ஏன்னா நிறைய பேக்கிங் ஐட்டம்ஸ் வந்து $1 இருக்குது. ப்ளஸ் இப்போது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சப்போஸ் கெஸ்ட் யாராவது வராங்கன்னா யூனிக்காக ஒரே மாதிரி வைக்கிற பவுல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கெலாம் வைக்கிற பவுல்ஸ்லாம் அவ்வளோ அழகாக $1, $2 இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும், ஏன்னா எனக்கு வீக்லி வீக்லி எனக்கு ஒரு ஒரு வாட்டியும் எனக்கு வந்து அதில் வர ஒரு எனக்கு வந்து இத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, இத்தனை சப்ஸ்கிரைபர் புது சப்ஸ்கிரைபர்ஸ் இத்தனை இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு அதில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் இதை இவ்வளோ ஆசைப்பட்டு நான் இந்த யூடியூப் சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.